நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிராவல் அண்ட் ரன் ப்ளாக். நான் ரேவதி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். மெரினா பீச்ல மீன் சாப்பாடு அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வர்றது ரெண்டே கடை தான். ஒன்று கோவிந்தமங்க கடை, இன்னொன்று வந்து சுந்தரிகா கடை. இந்த கோவிந்தமங்க கடையில் நான் ஆல்ரெடி வந்து மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன், சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட மீன் குழம்பு. அண்ட் இந்த கடையை ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நீ ஏன் இப்போ எடுக்கிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இந்த கடை எதுக்காக நம்ம ரிவ்யூ பண்ண போனால், 2024 இந்த கடை எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, சேம் அதே டேஸ்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப பழமையான கடைகள் இல்லை, ரொம்ப ஃபேமஸான கடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், உங்களோட ஏரியாவில் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அங்கேயும் போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க, போய் கடைக்கில் போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்கு அண்ட் சைஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் கடைக்காரங்கள்ட்டையும் பேசலாம். எங்கள் மீல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கணும் அப்படின்னா 60 ரூபா. மீன் குழம்பு மட்டும் ஊற்றி கொடுத்தாங்கன்னா 60 ரூபா. இதே ஒரு மீன் பீஸோடு சேர்த்து வாங்கணும் அப்படின்னா 100 ரூபா வருது. மீன் குழம்பு இல்லாமல் சிக்கன் குழம்பு, நண்டு குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அது இல்லாமல் ஒரு பொரியலுமே வச்சுருக்காங்க. அண்ட் சைடிஷில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ப்ரான் வாங்கியிருக்கேன், இது இல்லாமல் நெத்திலி வாங்கியிருக்கேன். ப்ரான் வந்து 150 ருபீஸ் இதோட ப்ரைஸு, நெத்திலி வந்து பார்த்தோன்னா 100 ரூபா வருது. ஓகே, நான் வந்து மீன் வேறு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வரணும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ஆர்டர் பண்ண மீனுமே வந்துடுச்சு. இது வந்து கிழங்கா மீன், இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸு. ஃபுல்லாக அப்படியே ஒரு பெரிய மீனாக கொடுத்துருக்காங்க. மசாலாலாம் தடவி நல்லா சுட சுட வந்து இப்போ தான் வந்து தோசைக்குள்ளே எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. இது இல்லாமல் நண்டுமே சேர்த்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மீன் குழம்பு பார்க்குறக்கே நல்லா திக்காக இருக்குது. ஓகே, வாவ், மீன் குழம்பு நல்ல புளிப்பாக இருக்கு, நல்ல காரமாகவும் இருக்கு. நான் உங்க கொடுத்துருக்க இந்த மீனில் முள்ளுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்ல புளிப்பாக காரமாக. நான் வீட்டில் மீன் குழம்பு அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்ல பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே சூப்பர். அந்த மீன் பீஸ்லையுமே அந்த மீன் குழம்பு இப்போ தான் வச்சாங்க ஆக்சுவலி, பட் இந்த குழம்பு வந்து இதில் லைட்டாக இறங்கியிருக்கு. இப்போ சாப்பிடும்போது அந்த மீன் பீஸ்லேயுமே அந்த மசாலா காரம் எல்லாமே நல்லாவே தெரியுது. இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு கூட்டு தான் கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு லைக் வறுவல் தான் நம்ம பண்ணுவோம், வறுவல் தான் நிறைய சாப்பிட்ருப்போம். பட் இது கூட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மசாலா கூட சேர்த்தே இருக்கு. சூப்பராக இருக்கு. வெஜ் வரைக்குமே நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க, சாப்பிடும்போது நல்லா ஃபீல் ஆகுது. அண்ட் கூட்டு தானே அப்படின்னு ஏன தானே பண்ணாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்குது. ஓகே, அது வந்து ப்ரான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரான் வந்து எனக்கு ஒரே ஒரு ப்ரான் மட்டும் நல்லா பெரிய ப்ரானாக கொடுத்துருக்காங்க, மற்றது எல்லாமே வந்து மீடியம் சைஸ் ப்ரானாக இருக்குது. இது வந்து வறுத்த மாதிரி பண்ணாமல் லைக் மசாலாலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நான் இங்கே வரும்போதே எனக்கு அந்த ப்ரான் ஸ்மெல் வந்து அப்படியே இழுத்துச்சு. எனக்கு இந்த சாப்பிட்றது வந்து ரொம்ப காரம்லாம் கிடையாது. இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வறுத்துருக்காங்க. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பார்க்கும்போதே தெரியுது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப காரம்லாம் இல்லாமல் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. ஸோ அதனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அண்ட் உள்ள வரைக்குமே அது டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கு, அந்த மசாலா எல்லாமே உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்கும். இந்த ப்ரான் வந்து நிறைய மசாலாவோட சேர்த்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சாதத்துலேயும் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னா. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து சாப்பிட போகிறது கிழங்கா மீன் தான். இந்த மீன் குறுக்க வந்து எப்படி சொல்கிறது, ஆழமாக கோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கேப்லாம் நல்லாவே தெரியுது பார்க்குறதுக்கு. அண்ட் பிச்சதுமே அப்படியே உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படியே புட்டு மாதிரி இருக்குது. அந்த மீன் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்க்குறதுக்கு அப்படியே புட்டு மாதிரி இருக்குது.
வாவ் அந்த ஸ்கின் வெளியில இருக்கு இல்லைங்களா ஸோ அது சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு ஃபீல் ஆகுது அண்ட் இதில் வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே அப்படியே கரெக்டாக போட்டிருக்காங்க உள்ளே இருக்கிறத புட்டு மாதிரி இருக்கா ஸோ அது கூட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து ஸ்கின்னை நீக்கிட்டு சாப்பிட்றத விட ஸ்கின்னோட சாப்பிட்றது தான் பெஸ்ட் ஏன்னா அதான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு ஆனால் இந்த மீனை வந்து நம்ம பிச்சதுமே வந்து ஈஸியாக சாப்பிட முடியுது ஏன்னா வந்து முள் கடிபடல ஏன்னா நான் அப்படியே எடுத்து எடுத்து தான் சாப்பிட்றேன் ஸோ மீன் குழம்பு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு இதுக்கு வேற லெவல் காம்பினேஷனா இருக்கு ஸோ அடுத்து நெத்திலி வந்து டேஸ்ட் பண்ண போறோம் நெத்திலியில வந்து நிறைய மசாலா போட்டிருக்காங்க நிறைய மசாலா போட்டு அதை நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் இதை கையில் எடுக்கிறதுக்கே வந்து நல்லா முறுமுறுன்னு ஃபீல் ஆகுது கூட ஆனியன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ள சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த நெத்திலி வந்து பார்த்தோம்னா நல்லா வந்து முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கடித்தது வந்து இந்த முள்ளெலாம் வந்து மாட்டில் வாயில் ஸோ அதனால் ஈஸியாக வந்து சாப்பிட முடியுது அண்ட் ஆனியன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நெத்திலிக்கு வந்து ரசம் வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஸோ அதனால் ரசம் வாங்கி ட்ரை பண்ணும்போது திரும்ப அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அண்ட் டேஸ்ட் வந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மசாலா போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது டேஸ்ட்டு அண்ட் சூப்பராகவும் இருக்குது அடுத்தது சாப்பிட போகிறது சிக்கன் குழம்பு நண்டு குழம்பு ரெண்டு தான் ரெண்டையும் தனித்தனியாக ஊற்றுறதுக்கு வந்து அங்கே வரைக்கும் நடக்கணுமே சொல்கிற ரெண்டையுமே ஒரே டைம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அண்ட் இது வந்து சிக்கன் குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க நல்லா கெட்டியாகவே இருக்குது அண்ட் இது வந்து நண்டு குழம்பு மிளகு சீரகம் ஸோ இதெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த குழம்பு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குழம்பு டேஸ்ட் பண்ணலாம் அப்புறம் நண்டு குழம்பு டேஸ்ட் பண்ணலாம் அண்ட் பாத்திரத்தில் பார்க்கும்போதே எனக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு ஏன் சொல்கிறேன்னா வந்து ரொம்ப தண்ணியாலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லா அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இதில் ரொம்ப காரம்லாம் கிடையாது லைட்டான காரம் பட் தேங்காய் நிறைய ஊற்றிருக்காங்க ஸோ சாப்பிடும்போது அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது பட் அந்த சிக்கன் குழம்புல ஏதாவது குறை சொல்லலாமான்னு கேட்டால் குறையலாம் சொல்ல முடியாது நல்லாவே இருக்குது ஸோ அடுத்து நண்டு கிரேவி தான் நண்டு ரசம் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நார்மல் ரசம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இது நண்டு ரசம்ன்றது சாப்பிடும்போது நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது அண்ட் டேஸ்ட் வந்து நல்லா அப்படியே பெப்பர்லாம் நிறைய போட்டதுனால அப்படியே நல்லா காரசாரமாக இருக்குது அண்ட் இந்த நண்டு ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா சளியெலாம் பிடிச்சிருந்தா கூட ஓடினு போகலாம் அந்தளவுக்கு நல்லா நிறைய பெப்பர் போட்டு பண்ணிக்கலாம் அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நண்டு பார்க்குறக்கே கொஞ்சம் ரகடாக இருக்குது ஏன்னா இதோட கலர்லாம் பாருங்களே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு நண்டே சாப்பிட தெரியாது ரொம்ப ஹார்டாக இருக்கு நான் சொன்னேன்ல நண்டு பார்க்கறக்கே ரகடாக இருக்குண்ணா அதே மாதிரி தான் கடிக்கவும் இல்லை அவ்வளோ ஹார்டாக இருக்கு அம்மா ஏதோ போயிடுச்சு பின்னாடி நண்டு என்னன்னு தெரியல கொஞ்சம் ரகடாக இருக்குது எனக்கு கால் கடிக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த நடு பகுதி இருக்கிறீங்களா ஸோ அதை மட்டும் சாப்பிட போகிறேன் நானும் இதுக்கு முன்னாடி நண்டு எல்லாம் சாப்பிட்ருக்கல இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது என்னால் கடிக்க முடியல இந்த டேஸ்ட்டும் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மசாலா ப்ளஸ் அந்த நண்டில் வந்து நல்லா அப்படியே ஊறி இருக்குது சாப்பிடும்போது அப்படியே எச்சி ஊறுது நாக்கில் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குது ஆனால் அது ரொம்ப காரலாம் சொல்ல முடியாது அப்படியே கொஞ்சம் அளவான காரம் இருக்குது அதுக்காக ரொம்ப காரம் கம்மின்னு சொல்ல முடியாது கரெக்டான காரம் அண்ட் சாப்பிடும்போதே அப்படியே அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்து ஃபீல் ஆகுது நண்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் வீடாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் பட் இங்கே எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் டீசெண்டாக தான் சாப்பிட முடியும் பட் அந்த நண்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குது பட் அந்த காலை சாப்பிட தான் கொஞ்சம் கஷ்டம் ஃபைனலாக அது இந்த ரசத்தோடு அந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் அந்த ரசம் ஊற்றியாச்சு
ரசம் மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரசம் அப்படி நல்லா வந்து புளிப்பாக இருக்குது, நல்லா காரமாகவும் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை ரசம் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நான் முன்னாடி வீடியோலாம் சொல்கிற மாதிரி தான், நான்வெஜ் ஹோட்டல் அப்படின்னாலே வெஜ்ஜில் வந்து அவ்வளோக்கா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஒரு சில கடைகளில். பட் இவங்க வந்து வெஜ் வரைக்குமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா வெஜ்ஜுமே அந்தளவுக்கு ஈக்குவலாக நான்வெஜ் ஈக்குவலான டேஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ரசம் வரைக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா காரசாரமாக டேஸ்ட்டி அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்குது. சைட் டிஷ் ஏதாவது கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ரான் வேற மாதிரி ஃபீல் ஆகுது. இது ப்ரானுக்கும் இந்த ரசத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த கடையில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி சாப்பிட்ருக்கேன், நான் பக்கத்து கடையிலுமே நான் சாப்பிட்ருக்கேன். பட் இவங்களோட மீன் குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ சாப்பிட்ட வரைக்குமே எந்த டிஷ்ஷுமே இது குறை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. இந்த நண்டு மட்டும் நல்லா கடிச்சு சாப்பிட முடியல, அந்த காலெல்லாம் மற்றபடி வேறு எதுவுமே நல்லா குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த மீன் குழம்புலாம் வந்து வீட்லேயே மசாலா அரைச்சி பண்ணுறாங்க, எல்லாமே அப்படி தான் வீட்லேயே இவங்களே தான் மசாலா ரெடி பண்ணுறாங்க. அண்ட் மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோ புளிப்பாக டேஸ்ட்டாக நல்லா காரமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் சைடிஷுமே அப்படி தான், ஒன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. இல்லை மஸ்ட் ட்ரைன்னு பார்த்தோன்னா இவங்களோட மீன் குழம்பு, அப்புறம் நண்டு குழம்பு, அப்புறம் அந்த ப்ரானு, அப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபைனலாக வெஜ்ஜில் வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த நெத்திலி ஃப்ரைமே வந்து மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் போடுற மசாலா எல்லாமே அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்குது. இதுவுமே வந்து மஸ்ட் ட்ரை தான். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த கடையோட ஓனர் கோவிந்தமால் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட தான் நம்ம பேச போகிறோம். நான் வந்ததுலேருந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ பாசமாக கவனித்தாங்க, இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு கேட்டு கவனித்தாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, என் பேர் கோவிந்தம்மா. 8 மணிக்கு ஆளுங்க வேலை செய்கிறவங்க வருவாங்க, 11 மணிக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோம், நைட்டு 9:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். 11 மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடுமாம்மா? 11 மணிக்கு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடும். மீன் சாப்பாடு 100 ரூபா போடுறோம். மீனுக்கு தகுந்த மாதிரி மீன் ரேட்டாக இருந்தால் 120 ரூபா போடுவோம். மிச்சம் சாப்பாடெலாம் 60 ரூபா போடுவோம். நார்மல் சாப்பாடு, ஒரு மீன், ஒரு முட்டை வரும், பொரியல், சாம்பார், ரசம் எது வேணாலும் வாங்கிடலாம். அன்டைம் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது சாப்பாடு வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் மீன் வந்து காஷ்மீரில் போய் எடுத்துன்னு வருவோம், வஞ்சிர மீன் எடுத்துன்னு வருவோம், காணாங்கத்து எடுத்துன்னு வருவோம், இறா எடுத்துன்னு வருவோம், நண்டு கடமை காய்ச்சலாக கடமை எடுத்துன்னு வருவோம். எட்டு காலையில போய் எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சோம். ஆமாம், 3 மணிக்கு போவோம்மா எழுந்து. அங்கேருந்து வாங்கி வரதுக்கு எல்லா வரதுக்கும் 6-7 மணிக்கு நாங்கள் வருவோம். நான் கடை வச்சு எப்படி ஒரு 30 ரூபா சாப்பாடுலேருந்து நான் கடை வியாபாரம் பண்ணுறேன். எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 20 வருஷம் வச்சுருந்துருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது 30 ரூபா ஸ்டார்ட் பண்ணீங்க? சுண்ணாமிக்கு பின்னாடி தான் நான் அந்த கடை வச்சுருக்கேன், 20 வருஷம். அப்போ சுனாமிக்கு முன்னாடி இங்கே எந்த கடையுமே இல்லையாம்மா? சாப்பாடு கடை இருந்துச்சு, கடை இருந்தது, எனக்கு கூலிஸ் கடை இருந்தது. அவங்கலாம் இப்போ இல்லை? அவங்கலாம் இப்போ இல்லை. நீங்கள் மட்டும்? நான் மட்டும் இருந்தேன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சுனாமிக்கு முன்னே கடை போட்டேன், அப்போ கொஞ்ச நாள் நான் போடாமல் அதை ஏற கட்டிட்டேன். அதுக்கப்புறம் சுனாமிக்கு பின்னாடி நான் போட ஆரம்பித்தேன். இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இங்கே சாப்பாடு கடை போட்டிங்களான்னு கேட்குறேன். எனக்கு முன்னெல்லாம் கடை போட்டிருக்காங்க. நான் லேட்டாக தான் ஆரம்பித்தேன் நான். சரி, ஓகேம்மா. அந்த மசாலாலாம் எப்படி நீங்களே ரெடி பண்ணுறீங்க? மசாலாலாம் நாங்களே தான் ரெடி பண்ணுறோம். நண்டு குழம்புக்கு மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு, எல்லாம் மசாலா. மீன் குழம்புக்கு காயை வச்சு நாங்களே மசாலா அரைக்கிறது தான். ரசத்துக்கும் மசாலா அரைச்சி தான் வைக்கிறது. எல்லாமே மசாலா அரைச்சி தான் ரெடி பண்ணுறது. கடை வந்து மதிய டைமில் மட்டும் தான் போடுறீங்களா இல்லை நைட்டு ஏதாவது போடுறீங்களா? மதியம் காலையில் டிஃபன் போட மாட்டோம்மா, சனி ஞாயிறு டிஃபன் போடுவோம். மதியம் வந்து சாப்பாடு, நைட்டுக்கு 6 மணிக்கு மேலே தோசை, இட்லி, பரோட்டா எல்லாமே போடுவோம். அதுக்கு நண்டு குழம்பு, சிக்கனு, சாம்பார், சட்னி எல்லாமே, தேங்காய் தச்சி ஒரு நாளைக்கு சட்னி போடுவோம். அதுமாதிரி கவர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருமா, நல்லா இருக்கு, பிடிக்கும் உங்களுக்கு. பார்த்து சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கப்பா, எல்லாம் பிடிக்கும். 60 ரூபா தான்ப்பா சாப்பாடு, அதுலேயே நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
மீன் சாப்பாடு 100 ரூபாய் தான் அதுலயே எல்லாமே வாங்கி சாப்பிட்டுல எல்லாமே பொரியல் மலாந்து எல்லாமே அடங்கிடம்பா வீடியோ பாத்திட்டு இருக்கீங்க அப்படினா நீங்க இந்த பீச் சைடு வந்தீங்கனா கண்டிப்பா உங்க கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சு சொல்லலாம் நானும் பார்த்தேன் பட் எதுலயுமே குறையே கண்டுபிடிக்க முடியல வெஜ் வரைக்குமே நல்லா பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க சாப்பிடும்போது எனக்கு நல்லவே அது ஃபீல் ஆச்சு அம்மா கடைக்கு லீவ் ஏதாவது வர்றீங்களா இல்ல எல்லா நாளுமே கடை இருக்குமா வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டுருவோம்மா என்ன கிளம்பு அதனால ஆளுங்க நிறைய நிறைய ஒர்க்கர்ஸ் வேலை ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு சொன்னா ஒரு நாள் லீவ் விட்டுருவோம் வேலைக்காக எந்த நாள்னு சொல்லுவேன் வேலைக்கிழமை விட்டுருவோம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விட்டுருவோம் ஆள் நிறைய ஆள் இருந்துன்னா நம்ம கடையை அப்படியே போட்டு நிற்போம் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு லீவ் வேணும் இல்லைம்மா அதனால ஒரு நாள் ஆனால் வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை எந்த நேரம் எதே ஒரு டைம் இவங்க எல்லாம் வெளியே போகணும்னு சொன்னேன்னா அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு லீவ் போட்டுருவோம் ஓகே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சப்போஸ் வந்து நீங்கள் இந்த சைடு வர்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் வந்து இந்த இதுக்காகவே நீங்கள் வரீங்க அந்த கடைக்காகவே வரீங்கன்னா ஒரு வாட்டி கால் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்காவது லீவ்னா கூட நீங்கள் அன்றைக்கி வர தேவையில்ல ஸோ அதுக்காக தான் உங்களோட நம்பர் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க தலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலாண்டி என்ன பிடிக்கல அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க நீங்கள் லைக் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும் ஸோ மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க பாய்